ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம எடிட்டர் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எடிட்டர் அப்படின்னா யாரு? நம்மளோட பார்வைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விசிபிளாக காமிக்கிறவங்க பேர் தான் எடிட்டர். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கண்ணுக்கு அப்படியே பார்த்தா யாரா அது இப்படி பண்ணியிருக்கா, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளே அறியாமல் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து தோணும், அதுக்கு பேர் தாங்க எடிட். ஓகேங்களா, அந்த ஒரு ஆர்ட், அதுவும் ஒரு கலை தான். ஓகேவா, அந்த கலையை கற்றுக்கிறது ஈஸி மட்டும் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். ஓகேவா, அதுக்கு பின்னாடி இருக்க குறைநிறைகள் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஒரு எடிட்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு எடிட்டருக்கு பின்னாடி அவ்வளோ இஷ்யூ இருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ் இஷ்யூ, நெட்ஒர்க் இஷ்யூ பார்த்திங்கன்னா, ஃபேமிலி ஸ்டடி அது இது, அதில் மானிட்டைஸ் பெருசாக வராதுன்னு தெரியும், மானிட்டைஸ் கிடையாதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்காகவும் நீங்கள் பண்ணுற அந்த சூப்பர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற கமாண்டுக்காகவும் தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தான் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணாலும், அவன் கண்டென்ட் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி போட்டாலும் கூட அவனுக்கு வியூஸே போகிறதில்ல. ஏதோ ஒருத்தர் என்னமோ பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் தெரியாது, பார்க்குற நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வியூஸ் அவ்வளோ லைக்கு போயிடும், ஆனால் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற நமக்கு எதுவுமே போகாது. ஸோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எடிட்டர் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இனிமேல் என்னாச்சும் எடிட்டரை சந்தோஷப்படுத்தலனாலும் பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாமல் இருங்க.